வணக்கம் யூடியூப் நண்பர்களே தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஸ்டாக்கை எடுத்து தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் எவ்வளோ விளையாட்டு நேற்று ட்ரேட் ஆடிச்சு சென்னை இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ மேக்சிமம் இந்த டே ட்ரேடிங் இந்த ஸ்கால்ப்பிங் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இது என்னுடைய சஜஷன் அதேமாதிரி ஸ்டாக்ஸை வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குன்றத வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸோ மார்க்கெட் வென் கோஸ் அப் தட் டைம்ஸ் யூ கேன் இன்வெஸ்ட் அட் தட் வில் ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ அதுதான் சொல்கிறேன் அது என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் வந்து ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எட்நூற்றி தொண்ணூற்ற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் ஒரு டே ட்ரேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சார் டெய்லி கேண்டலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மார்ச் பாதிக்கு மேலேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து ஹப் ஆகியிருக்கு ஆயிரம் ரூபான்ற ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனுடைய ப்ரீவியஸையும் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்களா இங்கே ப்ளூ கலரில் ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேட்டர் ஸோ தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கப் வித் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அதுதான் அதுக்கு மீனிங் ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து அப்படியே வந்து வீக்லி கேண்டில் வந்து நான் வந்து அப்படியே செட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த கப் அப்படியே இங்கே ட்ரா பண்ணி காட்டும் பாருங்க சிம்பிளாக குயிக்காக போட்டுடலாம் ஸோ ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கப்புன்ற ஷேப் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க ஓகேங்களா எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு அதுதான் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டராகவும் ஃபார்ம் ஆகிருக்கு வித் ஹேண்டிலோடு வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டால் ஹேண்டிலோடு வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் வித் ஹேண்டிலாம் ஃபார்ம் ஆயிருக்குங்களா அதே மாதிரி பாருங்க டபுள் பாட்டம்ன்ற லைனும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த ஸ்டாக்கில் கப் வித் ஹேண்டு அண்ட் டபுள் பாட்டம் ஸோ இவ்வளோவும் வந்து நமக்கு வந்து இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணலாங்க ஸோ அனலைஸ் பண்ணி எப்படி என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ நேம் போடணுங்களா போடுறது வந்து போட்டுடலாம் அதெல்லாம் இருக்குது டைம் ஆகுமே அப்படின்னு வந்து பார்க்குறேன் கப் வித் ஹேண்டில் ஹேண்டில் வந்து நான் ட்ரா பண்ணல ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா இது எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எதனா வந்து இருந்ததுனாலும் நீ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு எப்படி இந்த ஹேண்டில் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கப் வித் ஹேண்டில் அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபார்ம் ஆனது வந்து டபுள் பாட்டம் ஓகேங்களா டபுள் பாட்டம் ஸோ இது டபுள் பாட்டம் ஸோ கப் வித் ஹேண்டில் அண்டு டபுள் பாட்டம் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டாக்ல ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்னுடைய ஃபுல் அனலைசிஸை பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ இப்போ வந்து அதை எப்படி ஃபுல் அனலைஸ் பண்ணுறதுன்னு தாம்ஸ் அண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து முன்னாடி வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தோம் கப் வித் ஹேண்டலும் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ப்ளஸ் டபுள் டபு பாட்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் டெக்னிக்கலாக பார்த்தாச்சு இப்போ ஃபுல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா லிமிடெட் எங்கேஜ் இஸ் ஆஃபரிங் நுமேட்டிக் டயர்ஸ் நுமேட்டிக்னால் காற்று ஓகேங்களா சாலிக் டயர் நுமேட்டிக் டயர் அதாவது ஒன்றும் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற இப்போ இருக்கக்கூடிய எல்லா வாகனத்துலேயும் நுமேட்டிக் டயர் தான் சொல்லுவாங்க நம்ம உள்ள டியூபு அந்த டியூப்பில் காற்று அடிக்கிறீங்களா அந்த காற்றுக்கு பேர் தான் நுமேட்டிக் டியூப்லெஸ் டயர்லேயும் காற்று அடிக்கிறோம் இல்லைங்களா அதுவும் நொமேட்டிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதை வந்து குழப்பிக்காதீங்க நொமெட்டிக் டயர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் த கம்பெனி ஆஃபர்ஸ் டயர்ஸ் டியூப்ஸ் அண்ட் டயர் ஃப்ளாப்ஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஏ ரேஞ்ச் ஆஃப் ஆஃப் ஹைவே டயர்ஸ் ஓகேங்களா அதாவது ஆஃப் ஹைவே டயர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மிட் அதாவது ஆஃப் ஆஃப்ரோடு ப்ளஸ் ஹைவே ரெண்டும் சேர்ந்த மாதிரி தீஸ் ஆர் மெயின்லி மீன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஹாஃப் ஹைவே டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ட்ராக்டர்ஸ்க்கு அதெல்லாம் சொல்கிறாங்களா அண்டு இண்டஸ்ட்ரியல் எத் எத்மூவோர்ஸ் அண்ட் போர்ட் ஸோ இந்த எத்மூவோஸ்க்கும் வந்து இது பண்ணுறாங்க மைனிங் ஃபோர்ட்ஸி அண்ட் லான் அண்டு கார்டன் அண்டு டெரைன் வெஹிக்கல்ஸ் ஓகேங்களா ஏடிவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெஹிக்கல்ஸ்லாம் இப்போ ஆஃபர்ஸு டயர்ஸ் அண்டு காம்பாக்ட் லோடரு காம்பாக்ட் யூட்டிலிட்டி டிராக்டரு காட்டன் பிக்கரு அது ஃபார்வர்டர் கோ கார்ட் அண்டு கல்ஃப் கார்ட் ஹார்வெஸ்டர் ஸோ இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து இவங்க பண்ணுறாங்க நெக்ஸ்ட்லாம் பார்த்தா நம்மளுடைய பைக்கு காருக்கு அதுக்கு வந்து இவங்க பண்ணுறதில்ல அந்த மாதிரி எதுவும் போடல இங்கே பாருங்க டேங்க் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டிராக்டர் ட்ரெய்லரு யூனிவர்சல் அண்டு வைநாட் ஹார்வெஸ்ட் எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இந்த கம்பெனி ஸோ இதை வந்து அப்படியே வந்து இன்னும் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடலாம் ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணத்தி நாலு ரூபாய் எண்பது பர்சண்ட் இதுக்கு வந்து ரிட்ரெட் ஆகிட்டிருக்கு ஸோ இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ரிப்போர்ட் படி வந்து டெய்லி ஆவரேஜ் வால்யூம் எட்டு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு டெய்லி வால்யூம் மார்க்கெட் கேபிட்டல் நூற்றி எண்பது பில்லியன் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஐந்து காசுகள் ஃபிஃப்டி டூ வீக் லோ பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்பது ரூபா ட்ரைலிங் பிஇ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபார்வர்ட் பீ பார்த்திங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஏழு ஆனுவல் டிவிடெண்ட் வந்து இருபத்தி ரெண்டும் டிவிடண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஆனுவல் ரெவின்யூ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பதினேழு புள்ளி ஒன்பது பில்லியன் அவங்களுடைய ஓன் இன்சிஸ்ட் ஓன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஒன் மந்த்து ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மூணு மந்த்து ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா மைனஸ் பன்னெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஏழு அப்படின்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸோ இந்த ஸ்கோர் பற்றிலாம் வந்து தெரில அப்படின்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் அதை வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எப்படி பேசிக்காக எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க எந்த டேட்டாஸை வந்து கொடுத்து பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டாக் அனலைசிஸ் பேசிக்ஸ் அப்படின்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா இந்த இதை எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க ஏதாவது அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் அண்டு வால்யூம் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயரில் ரெண்டு பர்சன்டேஜ் எதுட்டுன்னு கொடுத்துருக்கு ஃபைவ் இயர்ஸில் ஒன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அது ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் இண்டிகேட்டர் காம்போனன்ஸில் ஏழுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ஓகேங்களா ஓவராலாக ஏர்னிங் ஆதும் ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்குங்க ரிலேட்டிவ் வேல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ரிஸ்க்குன்றது பரவாயில்ல எட்டுன்றதுக்கிங்க ப்ரைஸ் எட்டுன்ற எட்டுன்றதுங்க வாங்கியிருக்கு ஸோ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் சியாட்டு குட் இயர்ஸ் இந்தியா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு பிவிஎஸ் ஸ்ரீசக்கர பிடிஎல் என்டர்பிரைசஸ் பிர்லா டயர்ஸ் மூடி ரப்பர் மற்ற இனோவேட்டிவ் டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் இவங்களாம் உங்களுடைய காம்படிட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ கேள்விப்பட்டது மட்டும்னு நினைக்கிறேன் எல்லா நிறைய கம்பெனிஸ் நம்ம இதில் கேள்விப்பட்டது என்ன பண்ணியிருப்போம் எம்ஆர்எஃப் அப்பல்லோ குட் குடியாது அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஜேகே அதுமாதிரி பிடிலி இனோவேட்டிவ் டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஓகேங்களா இயர்னிங்ஸ் வந்து ஆறுண்ட ரேட்டிங் வாங்கியிருக்கு ஏர்னிங் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆவரேஜ் லெவலில் இருக்குது ப்ரைஸ் டார்கெட்டு அடுத்த பன்னெண்டு மாதத்தில் வந்து பதினாறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் போகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய ஹை எவ்வளோ போகும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா போகும்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய லோ ஆறுநூற்றி நாற்பத்தி ரூபா போகணும்னு எழுபத்தி ரெண்டு அனாலிஸ்ட் வந்து கணிச்சிருக்காங்க ஏர்னிங் ப்ரஸ்ட் அது வந்து குவார்டர்லி டேட்டாக்கு இல்லை ஆனுவல் டேட்டாக்கு இருக்குது அனலிஸ்ட் அண்ட் அக்கமண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஓவராலாக ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க யாரா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணி வைங்க ஸ்ட்ராங் பைன்றது ஒரு அஞ்சு பேரும் பைன்றது ஒரு ஏழு பேரும் ஹோல்டுன்றது ரெண்டு பேரும் செல்ன்றது நாளும் ஸ்ட்ராங் செல்ன்றது ரெண்டும் அடுத்து ஆனுவல் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அதை நோட்ஸ் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ கம்மியாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நல்லா ரெவன்யூ அதை பார்த்த கம்பெனியாக ரொம்ப லாங் டேர்ம்குனா இன்வெஸ்ட் பண்ணணும் மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணும்போது சட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஷார்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டும் வந்துடணும் ஸோ எல்லாமே மிங்கிள் தான் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பதிவெல்லாம்ங்க நல்லா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்குது நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய கம்பெனி அதேமாதிரி கடன் கம்மியான கம்பெனி அதேமாதிரி நல்ல டிவிடன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் அதனால்தான் ஒன்பது என்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்துன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு பதவளங்க நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னால்தான் அந்த கப் வித் ஹேண்டில் பேட்டர்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு கடனும் ஒன்றுமே இல்லை பத்துன்றது ரேட்டிங் வாங்கியிருக்கு ஏர்னிங் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாலுன்ற ரேட்டிங் வாங்கியிருக்கு ஸோ இந்த கடன் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா கடன் அவங்க பேங்க்கில் கடன் கடன் எதனா வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவங்க இன்னொரு வகையில் இது பண்ணும்போது அவங்களுடைய ரெவன்யூ வந்து கம்மியாகிடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் ஸோ டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ்லாம் நம்ம தைரியமாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறென்றா ரேட்டிங் வாங்கியிருக்கு அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூஷன் ஒன்றுன்ற ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு ரிலேட்டிவ் வேல்யூஷன் இண்டிகேட்டரில் ப்ரைஸ் டு சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேட்டிங்கும் ட்ரைலிங் பி மூணு ஃபார்வர்ட் பி வந்து மூணு வாங்கியிருக்கு ஸோ எல்லாமே கம்மியாக இருக்குது அதை நோட் பண்ணி வச்சுங்க ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனில் ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து க்ராஸ் பண்ணி மேலே போகுது ஸோ கொஞ்சம் அந்த ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜை வந்து க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொஞ்சம் அக்ரெஸிவாக இருக்கும் அது கொஞ்சம் மேல் நோக்கி நல்லா போகும் அப்படின்றது வந்து மீனிங் ஓகேங்களா கன்சிஸ்டண்ட் ரிட்டர்னு லோ விளாட்டில் ஸ்டாக்கு ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மேக்னிடூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏழும் ஒலாட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் ஸோ ஒலாட்டிலிட்டி கம்மியான ஸ்டாக் அதுவும் ஞாபகம் வச்சுங்க பீட்டா வந்து ரெண்டு பீட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்குது கதிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுன்ற ரேட்டிங்காக வாங்கியிருக்கு ரிஸ்க் அண்ட்லசிஸில் லாஸ்ட்டு நைன்ட்டி டேஸில் டெய்லி ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்டேஜ் வந்து கொடுத்ததுக்கு அதே மாதிரி அதிகபட்சம் ஸ்விங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஆகியிருக்கு லாஸ்ட்டு சிக்ஸ்டி மன்த் ரிட்டர்னில் பெஸ்ட்டு மந்த்லி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து கொடுத்ததுக்கு பெஸ்ட்டாக அதே மாதிரி வெர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்ததுக்கு ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்குள்ளே தான் வந்து கொடுத்திருக்கு உங்களுடைய அனலிசிஸில் ப்ரைஸ் மூமெண்டும் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் ஏன்னா வந்து இப்போ வந்து ப்ரைஸ் நல்லா மூமெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா பார்த்தோம் இல்லைங்களா டெக்னிக்கலாக அனலைசிஸில் சார்ட் நல்லா மேல் நோக்கி வருது அப்படின்னு ஃபோர் வீக் மூவிங் ஆவரேஜில் எட்டுன்ற ரேங்கிங் வாங்கியிருக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் செவன்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் இந்த ஸ்டாக் எட்டுன்ற ரேங்கிங் வாங்கியிருக்குங்க ஸோ அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் தான் சீசனாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நாலுன்ற ரேக்கிங் வாங்கியிருக்கு ஸோ அடுத்து ப்ரைஸ் பர்ஃபாமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே வருது இந்த ஸ்டாக்கு ஸோ ஒரு ஒன் இயரால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை ஓகேங்களா ஆனால் வந்து ஒன் மந்தாக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஹப்பில் வரும்போது இந்த ஸ்டாக்கு பதினெட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வந்து ஹப் ஆகிருக்கு பரவாயில்ல இண்டெக்ஸோட ஒரு நாலு பர்சன்டேஜ் வந்து ஹப் ஆகியிருக்கு இப்போ ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வந்து ப்ளஸ்ஸில் போயிருக்கு ஸ்டாக் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ளஸில் போயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப் ஆகிறதுக்கு சா இதுவாகிருக்கு மூமெண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஒரு ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பித் ஹேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போய் மறுபடியும் கீழே இறங்கி இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஸ்டாக் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் டெப்ட் ரொம்ப கம்மியான நிறுவனம் மாதிரி ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மியான நிறுவனம் ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ் பையிங்கும் வந்து நம்ம எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பையிங் தட் மீன்ஸ் நாளைக்கேன்றது கிடையாது ஓகேங்களா மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி எடுங்கன்றது தான் என்னுடைய சொல் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்